நம்ம சீரீஸோட தேர்ட் டே இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா ராம்ஸ் கஃபே. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க வெள்ளூரில், அங்கே தான் இருக்குது. ரொம்ப நாளாகவே இருக்குது, அங்கே தான் இருந்துகிட்ருக்கு. இது பாரம்பரியத்தில் ரொம்ப நாளாகவே இருக்குது. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை பாபு, அவர் தான் இருக்காரு. அவர் வந்து நீ எல்லா வரலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கூப்பிட்டு சமாதானப்படுத்தி தான் உள்ளே கூப்பிட்றதாரு. அவர் கிளம்பிட்டாரு, நான் வரலடா போடா, நான் வீடியோக்கே வரலடான்ட்டு. அப்புறம் அவனை கூப்பிட்டு பாப்பா பாபே உனக்கு கலாய்க்க மாட்டேன் வீடியோவில், என்ன ஏன்டா சோதிக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்தார். சரி ஒரு வழியாக அவர்கிட்ட பேமெண்ட் கொடுத்து காஃபி வாங்க சொன்னேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு, ஸ்நாக்ஸு, ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் பானிபூரி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுக்கு, சாட் ஐட்டம் சாப்பிட்றது, அண்ட் தென் மதியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றீங்க, தயிர் சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம், இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் இவங்க காஃபி ஐட்டம் டீ ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் டிஃபராக இருக்கும். பட் இவங்க வந்து வச்சிட்ருக்க பால் ஐட்டம் டிஃபராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பருத்தி பால்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யூனிக்காக கொண்டு போகிறாங்க இவங்க. இவங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்காடு போகிற வழியில் கூட்டுத்தாக்கு தாண்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், அதுவும் இவங்களோட பிரான்ச்சஸ் தான். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற காசு வந்து குவாலிட்டியாக இருக்கும். இப்போ ட்ரெண்ட் என்னென்னா எல்லா பெரிய டீ கடையிலையும் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னா மினி டீ, மினி காஃபி, நார்மல் டீ, நார்மல் காஃபி. மினிக்கும் நார்மலுக்கும் 10 ரூபா வித்தியாசம். அதாவது மினி டீ 12 ரூபானா நார்மல் டீ 20 ரூபா இல்லை 22 ரூபா. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க இவங்கன்னு இல்லை. இன்றைக்கி தென்றலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ராம்ஸ் கஃபே ஒரு சில டீ டைமில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல பெரிய ரேஞ்சில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை யோசிக்கும் போது மார்க்கெட்டிங் சாமி மார்க்கெட்டிங் அப்படி தான் தோணுது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுக்கு நார்மலாகவே வந்து இருக்கிறதுலாம் சொல்லிட்டு போயிடலாம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் வாங்கினது நார்மலாக வாங்குறதாங்க வாங்கினேன். நான் மினி டீலாம் ட்ரை பண்ணல. நார்மலாக என்ன சாப்பிடுவோமோ அதுதான் வாங்கினேன். இதுதான் நார்மல் டீ. மினி டீனா இன்னும் சின்னதாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். இங்கே இஞ்சி டீ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. ஸ்நாக்ஸும் ட்ரை பண்ணோம், ஸ்நாக்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.